வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம யூடியூப் சேனலில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா பதிவு பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக நான் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி அடிக்கடி பேசுவேன். ஏன் ஏன்னா அது இந்த காலகட்டங்களில் நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுங்கிறத அனுபவபூர்வமாக பார்க்குறோம். பாதி பேருக்கு பிரச்சனை உடல் ரீதியாக இருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையுமே நெகட்டிவாக அவங்க யோசிக்கிறதும் நெகட்டிவாக அதை பார்க்குறதும் தாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் திங்கோட வலிமை பற்றின ஒரு பதிவு சமீபத்தில் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, அதனால் உங்களுக்கு சொல்லலாம். அண்ட் நேர்மறை எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப வலிமையான செயல்களை நாம் செய்வதற்கு, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடியது. நாம் வாழ்வதும் வீழ்வதும் நமது எண்ணங்களை சார்ந்தே இருக்கும் ன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்பது எப்போதும் நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் அதுக்கு சில தடங்கல்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், அதெல்லாம் தாண்டி குதிச்சு போகிற அந்த மனநிலையை நம்மளுக்கு கொடுக்கறதும் எதிர்மறையான எண்ணங்கள்ங்கிற மாதிரியான தடைகளும் நமக்கு ஒரு பெரு தடைகளாக இருந்து, நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளை அந்த மாதிரியான தடைகள்லேருந்து மீட்டெடுத்துட்டு வருது. இதை நிறுத்துவது, இந்த எதிர்மறை எண்ணங்கள் வராமல் நம்மளை காத்துக்கொள்வது, எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நம்ம முன்னேற்றமான ஒரு பாதையில் நம்மளோட வாழ்க்கையை செலுத்துவதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக, அதில் தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்போம். அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொண்டால் வாழ்வில் எல்லாமே நம்மளுக்கு தோல்வி கிடையாது, எல்லாமே வெற்றிங்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். குறிப்பாக ஒரு அதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லலாம். ஆனால் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் தன் அறையில் தனியாக சோகமாக உட்காந்துக்கிட்டு, இப்போ நம்ம வருஷ கடைசியில் 2022 முடிய போகுது, இன்னும் அடுத்த மாதம் வந்துருச்சுன்னா எல்லாமே இந்த வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் காமிச்சிட்டே இருப்பாங்க டிவியில். அந்த மாதிரி அவர் தனது துயரங்களை எல்லாம் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதுறாரு. அதாவது இந்த வருடம், கடந்த வருடத்தில் எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை, கணையத்தில் அதாவது பான்கிராஸில் ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கல் எடுத்தாங்க, நீண்ட நாள் படுக்கையிலேயே இருக்க வேண்டியிருந்தது. இந்த வருடம் எனக்கு 60 வரை ஆகிவிட்டது, அதனால் வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாயிட்டது. அதே வருடம் என் அன்பிற்குரிய தந்தை காலமானார். அதே வருடம் என் மகன் ஒரு கார் விபத்தில் மாட்டிக்கொண்டு மெடிக்கல் எக்ஸாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாமல் போய்விட்டது. காருக்கும் பயங்கர சேதாரம் உண்டாகியது. இந்த வருடம் எனக்கு ஒரு மோசமான வருடம் அப்படின்னு எழுதிட்டு, இவ்வளோ சோகங்கள் இந்த வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோன்னு சொல்லி அவரே அப்படியே தகச்சு போய் ரொம்ப சோகமாக ஸ்டன் ஆகி உட்காந்துட்டாரு. அப்போ அந்த நேரம் பார்த்து அவரோட மனைவி அந்த அறைக்குள்ளே வராங்க. அவர் என்னமோ எழுத்தாளர் இல்லையா எழுதிட்டுருக்கிறாரு, இன்னொன்று பின்பக்கம் இருந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறத கூர்ந்து படித்து பார்க்குறாங்க. அப்படியே படிச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு அவங்க ஒரு பேப்பர் எடுத்து சில விஷயங்களை எழுதி அதை எடுத்துகிட்டு வந்து அவர் அந்த எழுத்தாளர் கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் உட்காந்துருக்கிற டேபிளில் அவர் வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்துட்ருக்கிறார் இல்லையா, சோக நிகழ்வுகள்லாம் வரிசலாக எழுதிட்டு அதை பார்த்துட்டு சோகமாக உட்காந்துருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த பேப்பர் பக்கத்தில் அவங்க எழுதிட்டு வந்த பேப்பரை வைக்கிறாங்க. இது அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குது என்ன, சென்ற வருடம் நீண்ட நாட்களாக இருந்த வழியிலிருந்து விடுதலை பெற்றேன், அதாவது அவரோட பான்கிராஸில் இருந்த அந்த கல்லுனால் அவருக்கு இருந்த வழியிலிருந்து விடுதலை பெற்றேன். 60 ஆனதால், வேலையிலிருந்து ஓய்வு பெற்றதால் என் பொழுதை அமைதியாகவும் என் இஷ்டப்படியும் படிப்பதிலும் எழுதுவதிலும் செலவிடுகிறேன். என் அப்பாவுக்கு 92 ஆனதால் யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம் என்று அமைதியாக ஏற்க எழுதினார். இந்த வருடம் என் மகன் கார் விபத்தில் சந்தித்த ஒரு பெரிய கார் விபத்து இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உயிருடன் புது வாழ்வு அவனுக்கு புது ஒரு பிறப்பாக அமைந்தது. கார் சேதாரமானாலும் என் மகன் எந்த குறைபாடும் இல்லாமல் மீண்டு வந்தான். இந்த வருடம் எனக்கு நல்ல வருடம் என்று சொல்லி அவரோட ஒய்ஃப் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதியிருந்தாங்க. இதை படித்து அந்த கணவர் நன்றி பெருக்கால் தன் மனைவியை அணைத்து கொண்டார். என்ன அற்புதமான, மனதிற்கு வலுவூட்டக்கூடிய வாக்கியங்கள் இது ரெண்டுமே அவர் சொன்னதை தான் இவங்க வேறு வாக்கியங்களில் சொல்லிக்கிறாங்க.
அதாவது கணையத்தில் கல் இருந்தது ஆப்ரேஷன் ஆனதுன்னு அவர் சொல்கிறாரு. கணையத்தில் இருந்த வலி போயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணான்னா வலி நல்லா ஆயிடுச்சு என்கிறத இவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. 60 வயசு ஆயிடுச்சு, நான் என்ஜாய் பண்ணுறேன் லைஃபை, என்னோடய வேலைகள், அதாவது எனக்கு மனசு தோணு எழுத்து பணியில் நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேங்கிறத சொன்னாங்க. கார் விபத்தில் பையன் அடிபட்டு மெடிக்கல் எக்ஸாம் எழுதாமல் போனாங்கிறத அவர் குறையாக எழுந்தார். இவங்க அதே வந்து உயிருடன் மீண்டு வந்தான் ங்கிறது, விபத்தாக இருந்தாலும் கார் சேதமானாலும் பையன் உயிரோட மீண்டாங்கிறத எழுதியிருக்கிறாங்க. 92 வயசில் தந்தை இறந்து போனார் என்ன அவர் எழுதுறாரு. இவங்க வந்து 92 வயது அவர் ரொம்ப நலமாக இருக்கும் போதே இயற்கை அடைந்தார்னு அந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம நேர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்க கற்றுக்கொண்டால் எல்லாமே வெற்றி தான். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான கணங்களாக மாற்றிக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை ஆனந்தமாக வாழலாம். நாம் நமது எண்ணங்களை முறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நமது வாழ்க்கையை வளப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் முக்கியமாக இந்த மாதிரி பழைய விஷயங்களை அசைப்படும் போது ஒன்லி கடந்து வந்த நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் அசைப்படாமல் நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்களை கடந்து வந்தோம்ங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அடுத்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். இன்னும் சாதிக்கணும், இன்னும் செய்யணும், இன்னும்ங்கிற அந்த ஒரு வேகம் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும்ங்கிறது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணங்கள். அதனால் முடிந்தவரை உங்கள் எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்கோளமுடன். இந்த பதிவுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டியது ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா திருவண்ணாமலை ஐயாவுக்கு, ஏன்னா அவங்க தான் இந்த பதிவு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. வாழ்க வளமுடன்.